அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் தேன்கோடு பிரபாகரன். ஆயுள் புள்ளி, எண்ணெய் கொப்பளித்தல் என்றால் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம், பழகலாம். நமது வீட்டின் தலைவாசலை, நுழைவாயிலை எந்தவித கிருமியும் நுழைந்து விடாமல், தாக்கி விடாமல் இருக்க நமது முன்னோர்கள் வாசலை கூட்டி பெருக்கி சாணமிட்டு கோலமிட்டு பாயிற்படிகளில் மஞ்சள் குங்குமம் இட்டு நுழைவாயிலில் மாவிலை தோரணம் கட்டி வேப்பிலை தோரணம் கட்டி பாதுகாத்தார்கள் என்பது நாம் அறிந்ததே. இன்று உலகமெல்லாம் பரவி வரும் கிருமிகள் வீட்டின் வாயிற்படி வழியாக உள்நுழைந்தாலும் நமது வாயிற்படியான, நமது தலைவாசலான, நமது நுழைவாயிலான, நமது தலையில் இருக்கும் வாசலான வாய் வழியை உள்நுழைகிறது என்பது நவீன மருத்துவம் கூறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் விடை கூறி சென்று இருக்கிறார்கள். ஆம், நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவங்களான சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி வாயை கொப்பளிக்கும் முறையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகப்படுத்தியுள்ளனர். பழங்கால ஆயுர்வேத மருத்துவத்தில் எண்ணெய் கொப்பளிப்பது, கண்களுக்கு அஞ்சனம் விடுவது என சிலவற்றை காலை சடங்குகளாகவே சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிகிச்சை முறையின் மூலம் உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். ஆயில் புல்லிங் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் வாயில் எண்ணெயை ஊற்றி கொப்பளிக்க வேண்டும், அவ்வளவுதான். எப்படி செய்வது? வாயில் கொப்பளிக்கும் அளவுக்கு, அதாவது 5 முதல் 10 மில்லி லிட்டர் எண்ணெயை வாயில் ஊற்றி 10 முதல் 20 நிமிடங்கள் வரையில் நன்றாக கொப்பளிக்க வேண்டும். வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பற்கள் என எல்லா திசைகளிலும் எண்ணெய் ஊடுருவி செல்லும்படி கொப்பளிக்க வேண்டும். அப்போது பற்களின் இடைவெளிகளில் எண்ணெய் செல்வது உணரப்பட வேண்டும். நன்றாக கொப்பளிக்கும் போது எண்ணெய் அதன் பிசுபிசு தன்மையை இழந்து நீர் போல் மாறி நீர்த்து போய்விடும். பிறகு அதை துப்ப வேண்டும், இவ்வளவுதான். ஆயில் புள்ளியினால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து, அதுவும் தற்போது உள்ள ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையில் இந்த ஆயுள் புள்ளிங் சிகிச்சையை ஒருவர் தினமும் தவறாமல் செய்து வந்தால் தொண்டை வறட்சியால் அடிக்கடி இருமல் ஏற்படுதல் சரியாகும். வாய் மற்றும் உதடுகள் அடிக்கடி வறண்டு வறட்சி அடைந்தால் சரியாகும். உடலில் ஏற்படும் வேறு சில பிரச்சனைகளையும் குணப்படுத்தி ஒட்டுமொத்த உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஆயுள் புள்ளிங் செய்வதால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் நீங்கள் உமிழும் நீர்மத்தில் முழுமையாக வெளியேற்றப்படுகின்றன. இந்த எளிய எண்ணெய் மருத்துவத்தை செய்வதற்கு விடியற்காலை நேரமே சிறந்தது. எண்ணெய் கொப்பளிக்க முடிந்த எவரும் எந்த வயதினரும் இதனை செய்யலாம். இதற்கு எந்தவித பத்தியமோ உணவு கட்டுப்பாடோ கிடையாது. ஏதாவது நோய்க்கான மாத்திரைகளை உட்கொள்பவராக இருந்தாலும் கவலை இல்லை. ஆயுள் புள்ளிங் செய்யும் போது ஒவ்வாமையால் இருமல் ஏற்பட்டால் உடனே வேறு எண்ணெயான தேங்காய் எண்ணெய்க்கு மாறிக்கொள்ளலாம். இதை செய்யும் பொழுது தவறுதலாக அதனை விழுங்கிவிட்டாலும் பயப்பட வேண்டாம். வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி தவிர வேறொன்றும் நேராது. விரைவில் நிவாரணம் வேண்டுவோர் 1 நாளுக்கு 3 முறை செய்யலாம். ஆனால் இதனை வெற்று வயிற்றுடன் தான் செய்ய வேண்டும் என்பது விதி. நீங்களும் உங்களது ஆயுளை கூட்டிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆயுள் புள்ளிங்கை தினமும் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.